வணக்கம் மக்களே, நாங்க தான் உங்க கரடி நண்பர்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிடே அதுவுமா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அது வந்து எங்க போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒலக்கை அருவி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணி வரது மாதிரி இருக்கும். ஆனால் மேலே வரும்போது அப்படி நீங்கள் குளிக்கும்போது வந்த டயர்டு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கரும்பாறைக்கு வரும்போது உங்களுக்கு நாங்கள் சித்திரங்கோடு வழியாக வந்திருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா ஐ பட்டனில் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே மக்களே, நீங்கள் வந்து இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நாங்கள் வந்து ஹாலிடே என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், பாதுகாப்பாக. ஓகே மக்களே, இந்த பிளேஸுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மக்களே, நம்ம இப்போது கரெக்டாக தக்கில் ஜங்ஷன்லான்னு நிற்கிறோம். இங்கேருந்து நாகர்கோயில் போகிற ரூட்டில் போகணும். அங்கே போகிற வழியில் சுங்காங்கடை தாண்டி களியங்காடு ஜங்ஷனில் சுஷ்ருசா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இறச்சிக்குளம் போகிற ரூட்டில் போகணும். வாங்க போகலாம். மக்களே, நம்ம இப்போ களியங்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். இந்த ஜங்ஷனில் இருந்தால் நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். இதில் இறச்சிக்குளம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கல, இந்த ரோடு வழியே தான் நம்ம இப்போ உள்ளே போகணும். ரைட் சைடு தெரியுதுல, இதான் சுஷ்ருசா ஹாஸ்பிட்டல். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோடு வழியாக நாம் இப்போது இறச்சிக்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். மக்களே, நாம் இப்போது இறச்சிக்குளம் ஜங்ஷன் வந்துட்டோம். நாங்கள் வந்து களியங்காட்டிலேருந்து வந்ததுனால இந்த வழி வந்தோம். நீங்கள் வந்து வடசேரியிலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்கும், இந்த ஜங்ஷனில் தான் நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருந்தும் நம்ம ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் போகணும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுதான் தோரங்காடு ஜங்ஷனு, இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். நீங்கள் வந்து ஆரல்வேமொழி ரூட்லேருந்து வரதா இருந்தால் இந்த ரூட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் அடுத்து திட்டுவளை வரும். மக்களே, நம்ம திட்டுவளை வந்துட்டோம். இதுதான் திட்டுவளை பள்ளி. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். இங்கே கூடவே வாங்க. மக்களே, நாம் இப்போது அழகியமடிபுரம் ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் எடுத்து பெருந்தலைக்காடு ரோடு வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த ரோட்டில் போகும்போது ரைட் சைடு உங்களுக்கு அழகியமடிபுரம் பெரிய குளம் வரும், அது தாண்டி தான் நம்ம போகணும். வாங்க, நம்ம அடுத்த ஜங்ஷனில் சந்திப்போம். மக்களே, நம்ம வந்து பெருந்தலைக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து ஒலக்கேருவி பக்கம்தான். இந்த குருசடியை நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்கை வச்சுட்டு வாங்க. மக்களே, நம்ம இப்போ ஒலக்கேருவி பக்கத்தில் வந்துட்டோம். இது வரைக்கும் தான் கார் போகும், இதில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறோம். நீங்கள் இப்போ கூகுள் மேப் பார்த்து வந்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து உங்களை மேலே ரோடு வழியாக போக சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அப்படி போகாமல் இதே ரோட்டில் வந்து வண்டியை இதில் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண் ரோடு வழியாக நம்ம நடந்து போகிறது மாதிரி இருக்கும். இதுதான் அந்த மண் ரோடு, நம்ம இது வழியாக தான் நடந்து போகணும். வாங்க, நடந்து போகலாம். நம்ம இப்போ ஒலக்கேருவிக்கு வந்துட்டோம். தண்ணி எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கும், அப்படி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. நாம் இப்போது இதிலேருந்து இந்த ரூட்டு தான் போகணும். தண்ணி லைட்டாக இழுக்கும், லைட்டாக அப்படியே நல்லா வழுக்கும். பார்த்து வாங்க, சேஃப்டியாக வாங்க. நாம் வந்து இங்கே வரும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்போம், எங்கேருந்து வராங்க எல்லாமே கேட்போம். ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலி எங்கேருந்து வரீங்க ப்ரோ? நாங்கள் வர்றது வந்து மஞ்சள் மூடு. இந்த இடத்துக்கு நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரோம். தெரில, நல்லா இருக்குது, ஸ்பாட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போமே. யானையெல்லாம் இறங்கி கிடக்கான், தெரில, பார்க்கலாம்.
சரி ப்ரோ. நம்ம இப்போ உலக்கை அருவி வந்தோம்னா எல்லாரும் பொதுவாக வந்து அந்த ரைட் சைடு போகிற பாதையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே உள்ள பீப்புள்ஸ்ட்டை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ரெண்டு வழியாகவும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் லெஃப்ட் சைடு வழியாக உள்ளே போகிறோம். நாம் இப்போ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபுல்லாகவே பாறை. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே உங்களுக்கு சாடி குளிச்சிடலாம் அப்படி தான் தோணும். ஆனால் வந்து அந்த தவற மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா மேலே இதை விட சூப்பரான பிளேஸ் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். நாம் இப்போ தண்ணி வழியாக நடந்து போகும்போது அவ்வளோவா டயர்ட் நமக்கு தெரியல. ஐயோ பார்த்து ப்ரோ, நீங்கள் வந்து நடந்து வரும்போது பார்த்துவாங்க நல்லா ஸ்லிப் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு ப்ரோ வலிக்கி விழுந்துட்டாரு பாவம். நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருப்போம். நம்ம இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோ ஓடிட்டாரு. நமக்கு ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. நம்ம வந்து கொஞ்ச நேரமாக ஒரு கெஸ்ட் பார்த்தோம்ல, இதை வந்து அவருக்கு சொந்தக்காரர் போல. இது வந்து கும்பிடு புட்டான். இங்கே எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். நாங்கள் இவ்வளோ நேரம் மேலே ஏறி வந்திருக்கோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இப்போ வர வழியில் கொஞ்சம் நிறைய தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் குளிச்சுட்டு ஆழமான இடம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் பார்த்து இறங்குங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் சாடுங்க, இல்லைன்னா வந்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஸ்பாட் நல்லாயிருக்கு. நாங்கள் ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டுருக்கிறதுனால சரி இங்கே குளிச்சுட்டு அப்படி மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். அதனால தான் லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் முறிஞ்சு கிடக்கு. இது வந்து மழை தண்ணியில் முறிஞ்சிருக்கும் ஐ திங்க். இந்த மாதிரி பல அட்வென்ச்சரஸ் பாதையெல்லாம் கடந்து தான் இந்த மாதிரி கொஞ்சம் அபாயகரமான பாதையெல்லாம் கடந்து வரதுதான். போகிற வழியில் ஒரு மரம் பார்த்தோம், நல்லா இருக்கு. இது உலத்தி மரமாக, உலத்தி மரம்னு தான் நினைக்கிறேன். உலத்தி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நாம் வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு போ.
மக்களே நான் பேசுறது கேக்குதா? போன் தண்ணிக்குள்ள விழுந்து அது வந்து கேக்குதா இல்லன்னு டெஸ்ட் பண்ணு. இது வேற ஒண்ணு இல்ல. இவ்வளவு தூரம் மலையேறி எல்லாம் டயர்டாயிட்டானு. தண்ணியில குளிச்சு குளிச்சு டயர்டாயி கடைசி தண்ணிய குடிக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே நாங்கள் ஒரு 3 மணி நேரம் மலை ஏறி இருப்போம். அதை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டியிருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டோம். ஆனால் இதுவும் எண்டு இல்லை, இன்னும் மேலே நிறைய இடம் இருக்குது. சரி இதோடி போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்துல குளிச்சுட்ருக்கோம். வந்து போகலான்னு அப்படின்னு பார்த்தா மேலே மொத்தம் வழி இல்லை, அதனால் இதோடி நாங்கள் அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸுக்கு வரலாம். அப்படி ஒரு நல்ல ட்ரெக்கிங் பிளேஸாக இருக்கும். ட்ரெக்கிங்கும் பண்ணி நல்ல ஒரு எண்டில் நல்லா அப்படி தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இனி ஒரு நல்ல பிளேஸில் உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் கரடி நண்பர்கள்.